ப்ரோனவுன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ப்ரோனவுன்ல பர்சனல் ப்ரோனவுன்ல தேர்டா நம்ம பார்க்க போறது தேர்ட் பர்சன் சிங்குலர் இட், ஹீ ஷீ. அதை தொடர்ந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது இட். இட் அப்படின்னா அது. ஃபார் அ நான் லிவிங் திங், ஒரு பொருளை குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை விலங்குகளை சொல்றதுக்கும் நம்ம இட் யூஸ் பண்ணலாம். அந்த இட்ல என்ன சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் அப்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோனவுன் டேபிள் பார்த்துறீங்கன்னா இட், இட், இட்ஸ், இட்ஸ், இட் செல்ஃப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் அப்படின்றது ஒரு நான் லிவிங் திங். மை பென்சில், இட் இஸ் மை பென்சில், இட் இஸ் மை ஃபோன், இட் இஸ் ஹிஸ் ஹவுஸ், அவனுடைய ஹவுஸ், இந்த மாதிரி இட் அப்படின்றது ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கு சொல்லலாம். அதே மாதிரி விலங்குகளை, அனிமல்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இட் யூஸ் பண்ணலாம். ராபிட், இட் ஹேஸ் லாங் இயர்ஸ், ஸோ அதுக்கு காதுகள் பெருசாக இருக்கும். இட் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ், அதுக்கு நான்கு கால்கள் இருக்கிறது. அந்த மாதிரி அதுக்கு அந்த அது அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இட் வேர்ட் யூஸ் பண்ணலாம். இது சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் அது அப்படின்னு வரும். அதே இட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதாவது ஒரு சென்டென்ஸோட வேர்புக்கு அடுத்ததா, ஓகேங்களா. ஒரு சப்ஜெக்டை சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு செயலை செய்பவர், வேர்ப் அப்படின்றது செயல், ஓகேங்க. ஃபார் ஹூம் இட் ஹாஸ் பீன் டன், அது எதனால் நடக்கப்பட்டது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் அதே இட்டு தான், ஓகேங்களா. அந்த இட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஃபெயில்டு டு டூ இட், அவங்க அதை செய்ய மறந்து விட்டார்கள். அதனை, தே ஃபெயில்டு டு டூ இட், அவர்கள் அதனை செய்ய மறந்துட்டார்கள், விட்டுட்டாங்க, ஃபெயில்டு, ஓகே. ஸோ அதனை இட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக சொல்லும் போது அதனை. ஸோ அதே இட் அப்படின்றது பொசசிவ் அப்ஜெக்டிவ், அதுக்கு இட்ஸ். பொசசிவ் அப்ஜெக்டிவ்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பொசசிவ் அப்ஜெக்டிவ்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு பெயர்ச்சொல் வரும், ஒரு நவுன் வரும். திஸ் இஸ் மை பென் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஐக்கு யூஸ் பண்ணுறது மை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பொசசிவ் அப்ஜெக்டிவ்ல இட்ஸ், த டாக் இஸ் ஈட்டிங் இட்ஸ் ஃபுட், டாக் வந்து அதனுடைய உணவை உண்கிறது. எஸ், இட்ஸ் அதனுடைய, பொசசிவ் அப்ஜெக்டிவாக வரும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு பெயர்ச்சொல் வரும், அதனுடைய. அதே இட் அப்படின்றது பொசசிவ் ப்ரோனவுனாக வரும்பொழுது அதனுடையது, பொசசிவ் ப்ரோனவுனாக வரும்பொழுது அதனுடையது. பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொன்னால் அந்த இட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடி பெயர்ச்சொல் வராது. எஸ், அதுக்கு பின்னாடி பெயர்ச்சொல் வராது, அதுதான் வந்து பொசசிவ் ப்ரோனவுன். That fruit it is. The fruit, that fruit is its. இந்த பழம் அதனுடையது. So possessive pronounல அதனுடையது அப்படின்றது that fruit is its. That cave is its. அதனுடைய குகை அப்படின்னு சொல்றதுக்கு அதனுடையது possessive pronoun. The last reflexive pronoun. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வர்ற மாதிரி தான், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்றது தன்னை தானே சொல்லிக்கிறது, ஓகேங்களா. அதனுடைய, அதனையே, அதனையே காயப்படுத்தி கொள்றது, தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ற மாதிரி. இட் ஹர்ட் இட் செல்ஃப், இட் ஹர்ட்ஸ் இட் செல்ஃப், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டது. எஸ், ஸோ இது எல்லாமே வந்து இட்டோட ப்ரோனவுன் டேபிள். இட், இட், இட்ஸ், இட்ஸ், இட் செல்ஃப், அது, அதனை, அதனுடைய, அதனுடையது, அதனையே. ஸோ நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ரோனவுன் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம்.